ஏன் அவர் அமைதியா இருக்கிறார்னா, ஆமே, நான் எல்லாவற்றையும் அறிகிறதுக்கு மேலாய் அவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறபடினால. ஆமே, என் ஓட்டத்தை குறித்து நான் அறிந்ததை காட்டிலும் என் ஓட்டத்தை குறித்து அவர் நன்றாய் அறிந்திருக்கிறபடினால அவர் சில நேரத்தில் அமைதியா இருக்கிறார். அடிக்கடி சொல்லுகிற வார்த்தையானாலும் இந்த வார்த்தையை சொல்லி நான் செபிக்கிறேன். சீஷர்களை படகுல ஏற்றி அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லும் போது, ஆமா, இது பிரச்சனை வந்த பிறகு ஆண்டவர் ஏன் அமைதியா தூங்கிட்டு இருக்கிறார்னா, இந்த படகு எப்படி போய் சேரும், எங்க போய் சேரும்ங்கிறத அவர் ஏற்கனவே பார்த்து வைத்து விட்டார். ஹல்லேலூயா, ஏற்கனவே பார்த்து வச்சுட்டாரு, அதனால பேசாம இருந்துட்டார். ஒரு முறை ஆண்டவர் இல்லாம சீஷர்கள் போயிட்டு இருக்கும் போதும் இதே போல ஒரு பிரச்சனை வருது. அப்பொழுது ஆண்டவர் கடல் மேல் நடந்து வருகிறார். வந்தவர் கடந்து போகிறவர் போல காணப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமா, ஏன் ஆண்டவரை இப்படி செய்றீங்கன்னா, எப்பா ஒன்னு நீ புரிஞ்சிக்கோ, இந்த காற்றும் கடலும் கொந்தளிப்போம், இதெல்லாம் உன் படகை தீர்மானிக்கிறது, இது மூழ்கணுமா போகணுமாங்கிற தீர்மானிக்கிற இந்த காற்றும் கடலும் அல்ல, நான் உன்னை சொல்லி அனுப்பியிருக்கிறேன்ல, அதன்படி தான் இந்த படகு போய் கரையை சேரும். ஆமே, எனக்கு என்ன நடக்கும், இது எப்படி முடியும், இது என்னமாய் முடியணும், இதை தீர்மானிக்கிறது உலகத்தின் மனுஷனும் கிடையாது, எந்த சத்துருவும் கிடையாது, அவர் குறித்திருக்கிறபடியே நடக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் சில பிரச்சனையில அவர் அமைதியா இருக்கிறார், சில காரியத்தில் அவர் அமைதியா இருக்கிறார். யோசேப்பின் விஷயத்துல குழியில தூக்கி போடும்போது பேசினாரா? பேசல. ஆமா, விற்கும் போது பேசினாரா? பேசல. கடைசியா அவன் எழும்பி நிற்கிறது வரையிலும் எந்த வார்த்தையும் ஆண்டவர் பேசல. ஆமா, அவர் அமைதியார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த பிரச்சனை இவனை எங்க கொண்டு போய் நிறுத்தும். எனக்கு கடந்த வாரத்தில் ரொம்ப ஆச்சரியப்படுத்தின, கடந்த வெள்ளிக்கிழமை அண்ணன் இங்கே ஆறாவது நடத்தி கொண்டிருந்தோம், நாங்கள் இப்போ ட்ராவலில் இருந்தோம், அதை கேட்டுக்கொண்டே இருந்தேன். அப்போ இந்த படகு, ஆமே, நடுக்கடலில் வந்தபோது சீஷர்கள் தத்தளிக்கிற அதை ஆறாவதில் பேசி கொண்டிருந்த போது கர்த்தர் ஒரு காரியத்தை நினைப்பூட்டினார். யோவான் 4:6 என்னை ரொம்ப பலப்படுத்தின வார்த்தை. யோவான் 6:21 வாசிங்கள். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இவர்கள் பிரயாணம் பண்ணி இந்த சம்பவம் எப்பொழுது நடக்கிறது என்றால், மத்தேயு 14 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 24 வாசிங்கள். எந்த இடத்துல வந்தபோது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது? சத்தமா சொல்லாமே, நடுக்கடல்ல. இப்ப ஆண்டவர் படகுல வந்து ஏறி இருந்த உடனே பைபிள் என்ன சொல்லுது? படகு உடனே கரைய நடுக்கடல வந்திருக்கிறாங்கன்னா, ஒரு காரியம் நமக்கு நல்லா தெரியுது, இனி அந்த கரைக்கு போனோம்னா இவ்வளவு தூரம் வந்த பிரயாணமாவது இனி ஒரு தூரம் இருக்குது. அப்படிப்பட்ட தூரம் இருக்கும்போது இயேசு இப்ப படகுல ஏறினதும் பைபிள் சொல்லுது படகு உடனே கரைய. அப்ப இப்ப இந்த படகு எங்க இருக்கு? உடனே கரையில் ஏத்திருவிழா. நடுக்கடல்ல இருந்த படகு உடனே கரையை பிடிச்சதுன்னா இப்ப அந்த படகு எங்க இருக்குது? இப்படி எல்லாம் இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா நாங்க எதுக்கு பிரதர் இங்க வந்திருக்கோம்? நடுக்கடல்ல இருக்கிற படகு உடனே படகு கரையில பிடிக்குதுன்னா, ஒரு காரியம் நல்லா தெரியும், படகு கரைக்க பக்கத்துல. இப்ப உடனே நாங்க ரீச் ஆயிரோம் பிரதர், இப்ப சொல்றோமா? எப்ப சொல்லுவோம்? பக்கத்தில் வந்தோன்ன. சரி, இப்போ என்னுடைய கேள்வி, நடுக்கடலில் வந்த படகு எப்போ எப்படி இந்த கரைக்க பக்கத்தில் வந்துச்சு? நடுக்கடல் வர பைபிள் சொல்லுது அவர்கள் பிரயாசப்பட்டு வந்தார்கள். நடுக்கடலில் வந்ததும் ஒரு பிரச்சனை ஆண்டவர் கிளப்பி விடுறார். அந்த பிரச்சனை கிளப்பி விட்டதும் சத்துரு நினைச்சான் இது இவனை மூழ்கடிக்கும். ஆனா ஆண்டவர் ஏன் இந்த பிரச்சனை கிளப்பினானோ, இது படகு இன்னும் கரைக்க பக்கத்துல கொண்டு போறதுக்காக. ஹல்லேலூயா. கரைக்க பக்கத்துல இப்ப படகு வந்துச்சு. வந்ததும் ஆண்டவர் வந்து நிற்கிறார். அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டதும் படகு கரையை உடனே, நடுக்கடல் இருக்கிற படகு
இன்னைக்கு இப்ப கரைக்க பக்கத்துல வர காரணம் அந்த எலும்பின பிரச்சனை. தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் சில பிரச்சனை எழும்ப விடுறாருன்னா, உங்களை மூழ்கடிக்கிறது கிடையாது, பிரயாசப்பட்டு போக முடியாத தூரத்தை அந்த பிரச்சனை நம்மளை கொண்டு போய் சேர்த்து விட்டுரும். யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்தாரு, தரிசனம் எப்படி அது எப்படி நிறைவேற்றணும்னு யோசேப்புக்கு தெரியல, சொல்லலை. தகப்பன்ட்ட போய் சொல்லி பார்க்கிறார், தகப்பன் சொல்லி கொடுக்கல. சகோதரர்கிட்ட போய் சொல்லி பார்க்கிறார், சொல்ல சொல்ல எல்லாரும் எதிராக எழும்புனாங்களே, அன்றி யாருமே அவனுக்கு அனுகூலமாக நிற்கல. இப்போ அவனுக்கு முன்னாடி பிரச்சனை தான் எழும்புது. குழிக்குள்ளே தூக்கி போடுறாங்க, எடுத்து விற்கிறாங்க, அடிமையாக கொண்டு போக போடுறான், சிறைச்சாலைக்குள்ளே போடப்படுறான். இது பார்க்குறவங்களுக்கு பிரச்சனையாக தோணும், ஆனால் யோசேப்பு பிற்பாடு தான் நறிந்து கொண்டான், இது பிரச்சனை இல்லை, தரிசனம் நிறைவேறுவதற்காக என்னை பக்கத்தில் கொண்டு போக வச்சுட்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா. நடுக்கடல் வர நீ பிரயாசப்பட்டு வந்துட்ட, ஏன்டவர் இப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை, இனி நீ பிரயாசப்பட தேவையில்லை, இந்த பிரச்சனை ஒன்று கொண்டு போய் சேர்த்துறோம். தேவ பிள்ளைகளுடைய பாதையில, தேவன் அனுமதித்த பாதையில் எழும்புகிற பிரச்சனை மூழ்கடிக்க அல்ல, என்னை தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியல் மூலமாக ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு பொசிஷனில் வராரு, அந்த பொசிஷன் அவங்க வாழ்க்கையில் மேன்மையை கொடுக்கல. ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு பிரச்சனையை அனுமதிச்சார். என்ன பிரச்சனை? தீச்சூளை, தீய ஏழு மடங்கு அதிகரித்து, அந்த ஏழு மடங்கு அதிகரித்து அதில் போடப்பட்டார்கள். போடப்பட்டதும் அவர்கள் வெந்து போகல, மாறாய் அவர்களை எல்லா கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மகிமையான சாட்சியை நிறுத்தினார். இன்னைக்கு பல சூழ்நிலையை ஆண்டவர் சந்திக்க வைக்கிறார், பல பிரச்சனைகளை சந்திக்கிறார். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி, தைரியத்தோட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன், இவைகள் உங்களை மூழ்கடிக்க அல்ல, கரைக்க பக்கத்துல வந்துட்டீங்க, கரைக்க பக்கத்துல வந்துட்டீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலதை பெற்றுக்கொள்ளும்படிய கரைக்க பக்கத்துல, சிலதை அடையும்படியாய் கரைக்க பக்கத்துல, தேவர் குறித்த நாளுக்கு பக்கத்துல வந்து விட்டீர்கள். ஹல்லேலூயா. ஆனா ஒரு கண்டிஷன், இயேசு இல்லாம படகு கரையை பிடிக்காது. பக்கத்துல வந்துட்டேன்னா என்னால சாடலாம் முடியாது, பக்கத்துல வந்துட்டேன்னா என்னால கை நீட்டி பிடிக்க முடியாது. பக்கத்துல கொண்டு வந்தது உண்மை, ஆனா பிடிக்கணும்னா இயேசு படகுல வரணும். ஹல்லேலூயா. இயேசு இல்லாம படகு கரையை பிடிக்காது, பக்கத்துல கொண்டு வந்துட்டாரு. பக்கத்துல கொண்டு வந்துட்டேன் சொல்லிட்டு என்னால எத்தி சாடி எல்லாம் போக முடியாது. ஆமே. சில நடுக்கடல்ல ஆண்டவர் ஏன் இந்த பிரச்சனை அனுமதிச்சார்னா, என் பிள்ளைங்க இவ்வளோ தூரம் வந்தது பிரயாசப்பட்டேன், இனி இனி தூரம் பிரயாசப்பட்டு போகிறதுக்கு என் பிள்ளைகளால் முடியாததுனால. ஆமாம், சில நேரத்தில் சத்துருக்களை எழுப்பி விடுறது நம்மளை ஈஸியாக கொண்டு போகிறதுக்காக. ஆமாம், சத்துரு எழுப்பி விடுறது ஈஸியாக நம்மளை, ஆமான எழுப்புறது முருதேகாக்கு ஈஸியாக சில காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அனுமதிக்கிற பாதையில் கர்த்தர் ஒரு பிரச்சனையை அனுமதிக்கிறார்னா, ஒன்றே ஒரு தேவப்பிள்ளை புரிஞ்சுக்கோங்க, அழிப்பதற்கல்ல தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக. விசுவாசிக்கிறவங்க கரத்தை உயர்த்தி ஆமே. கரைக்க பக்கத்தில், ஆமே கரைக்க பக்கத்தில் வந்துச்சு. அவர் ஏன் அமைதியாக இருக்கிறான்னா, அவருக்கு தெரியும் இந்த படகு கரையை போய் சேரும். ஆமே. லாசர் வீட்டில் வியாதியாக இருக்கும்போது ஒன்றும் பேசலை, மரித்த பிறகும் அறிவிக்கப்பட்ட பிறகும் ஒன்றும் பேசலை, நாலு நாள் தாண்டி வர்றார் எதுவுமே பேசல, அமைதியாக வர்றார். அவன் ஏன்னா, அவருக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். சில நேரத்தில் ஆண்டவர் ஒன்றும் பேசலைன்னா, உன்னை புரிஞ்சுக்கோங்க, எனக்கு தெரியாது அவருக்கு தெரியும். எனக்கு ஒன்று தெரியும், தீமைக்கல்ல நன்மைக்கு எதுவாகவே கத்த நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கத்த சில நேரத்தில் அமைதியாக இருக்கிறார், சில காரியங்கள் நம் நிமித்தம் அவர் அமைதியாக இருக்கிறார். நான் அமைதியாக இருந்தால் அவர் அமைதியாக இருப்பார். ஹல்லேலூயா. நான் எழுந்தருளினால் அவர் அமைதியாக இருவார். ஆமென். நான் அவரை நோக்கி இன்னும் கூப்பிடுவேன், ஆனால் அவர் அமைதியாக இருக்க மாட்டார், எனக்கு இறங்கி கிரியை செய்வார். அவர் நிற்க வேண்டிய இடத்துல நான் நிற்கிறத விட்டுட்டு அவரை நான் நிற்க விட்டேன்னா, என் காரியத்தில் அவர் அமைதியாக இருக்க மாட்டார், எனக்கு அவர் இறங்கி கிரியை செய்வார். அது மாத்திரமல்ல, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடினால் அவர் சில நேரத்தில் அமைதியாக இருக்கிறார். எல்லார கண்களையும் மூடி ஆண்டவர் சமூகத்தில் பேசப்பட்ட வார்த்தைகள் எத்தனை பேருக்குள்ள தெரிவாய் வெளிப்பட்டதுன்னு தெரியல, ஆனால் ஒரே ஒரு காரியம், நீ அமைதியா இருந்துடாத, ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருங்க. புகழ்ச்சியாக்கு வரைக்கும், இதை செய்து முடிக்கிற வரைக்கும், ஆண்டவரே நீர் இதை நிலை செய்து முடிக்கிற வரையிலும், யாக்கோபு சொன்னாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உமை போக விட மாட்டேன்ப்பா, அவங்க போக விட மாட்டேன். அப்படிப்பட்ட ஜபத்தை தட்டிட்டு போனாராங்க.
அப்படி ஒருவன் ஜெபிப்பானால், அப்படி ஒருவன் இருக பிடிப்பானால், அந்த ஜெபத்தை ஆண்டவர் தட்ட மாட்டான். அந்த ஜெபத்தை ஆண்டவர் தட்ட மாட்டார். அவர் எழுந்து போக தான் ரெடியானார். ஆனா அப்படி நீ கூப்பிட்டேனா, அவர் உனக்கு திரும்ப நிக்கிறத பார்க்க முடியும். உனக்காய் அவர் சில காரியங்களை நடப்பிக்கிறதை பார்க்க முடியும். நீ ஜெபத்தை நிறுத்திராதீங்க, உங்க ஜெபத்தை ஸ்டாப் பண்ணிராதீங்க. பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ஜெபத்தை ஸ்டாப் பண்ணிராதீங்க. சில காரியங்களுக்காய் ஜெபிக்கிற ஜெபத்தை ஸ்டாப் பண்ணிராதீங்க. ஹல்லேலூயா. சில பதில் வராததை ஸ்டாப் பண்ணிராதீங்க. சில காரியங்கள் அவர் செய்யாததை ஸ்டாப் பண்ணிராதீங்க. சில அடையாளங்களை பார்க்காததை ஸ்டாப் பண்ணிராதீங்க. சூழ்நிலைகள் பிரதிகூலமானதை ஸ்டாப் பண்ணிராதீங்க. நீ முன்பாக கூப்பிட்டதை விட இன்னும் உன் சத்தத்தை அதிகரித்து கூப்பிடு. தடைகள் வந்தால் சத்தத்தை அதிகரிப்படுத்து. அனுகூலம் வந்தால் அவர் பாதத்தை இறுகப்பிடித்துக்கொள். அவர் நிக்க வேண்டிய இடத்துல நீ நிக்காத, அவர் எழுந்தருள வேண்டிய இடத்துல நீ எழும்பி நின்று பேசாத. நீ பேசின பிரச்சனை அதிகரிக்கும், அவர் பேசின எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகும். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க, எந்த காரியத்துல என் தேவன் எழுந்தரணும்னு விரும்புறீங்க? எந்த காரியத்துல தேவன் எழுந்தரணும், என் பிரச்சனை சால்வ் ஆகும் நம்புறீங்களோ, இப்ப ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவர் நீங்க நில்லுங்க, ஆண்டவரே நீங்க நில்லுங்க, ஆண்டவரே இந்த காரியத்துல நீர் எழுந்தரலினா, இந்த காரியத்துல நீங்க எழும்பிட்டீங்கன்னா, இந்த காரியத்துல நீங்க முன் வந்துட்டீங்கன்னா, எந்த பிரச்சனையானாலும் என் முன்னாடி அடிக்கிற இந்த கொந்தளிப்பு சால்வ் ஆகும், என் முன்னாடி எழும்பிக்கிற இந்த காற்று சால்வ் ஆகப்பா. ஹல்லேலூயா. அவர் அறியாமல் எதுவும் நடக்கல, அவர் சகலவற்றை மறைந்திருக்கிறார். ஏன் ஒரு அமைதியா இருக்கிறீங்கன்னு யாராவது கேக்குறீங்கன்னா, அவர் சொல்றார், உன்னுடைய நாளை எனக்கு தெரியும். நீ மூழ்க மாட்ட, இந்த படகு மூழ்காது. மூழ்குன்னு பார்த்துட்டு இருக்கிற கண்களுக்கு முன்னாடி இந்த படகு கரைய போய் சேர்றத பார்க்க வைக்க போ, பார்க்க வைப்பா, பார்க்க வைப்பா. இது அவருக்கு தெரியும். எனவேதான் அவர் கொந்தளிப்பில் அமைதியா இருக்கிறார். எனவேதான் அவர் காற்று அடிக்கும் போது அமைதியா இருக்கிறார். ஆமே, சில பிரச்சனையை அனுமதித்தது உன்னை கரையிலே கொண்டு வராதபடி மூழ்கடிக்க அல்ல, அந்த பிரச்சனையை தான் உன்னை கரையில கொண்டு வந்து சேர்க்க வைக்க போகிறது. அந்த பிரச்சனைகள் தான் தரிசனத்துக்கு நேரம் உன்னை நடத்துகிறது. ஹல்லேலூயா. நம்பத்தக்க தகப்பனே, உம்மை தானே நம்பியுள்ளே. சொல்லுங்க, நம்பத்தக்க, நம்பத்தக்க தகப்பனே, உம்மை தானே நம்பியுள். ஓ, உம்மை தானே, உம்மை தானே நம்பியுள்ளே. ஆமே. நம்பத்தக்க தகப்பனே, சொல்லு, உம்மைத்தானே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்கவரே, சொல்லுங்க, வாழ்வே வழியே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறே, உம்மை வணங்குகிறே. வாழ்வே வழியே. என் இதய விருப்பமெல்லாம், என் இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவே. என் இதய இயேசுவே, ஒப்படைத்தேன் வழிகள் எல்லாம். அர்ப்பணிப்போட சொல்லு, ஒப்படைத்தேன், ஒப்படைத்து வழி கர்த்தரிடத்தில் ஒப்புவேன். ஆமென். அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாக்கிய பண்ணுகிறவர். வாழ்வே வாழ்வே வழியே, அமைதியாயிராத. ஆமென். அவரை அமர்ந்திருக்க விடாதே. உன்னை புகழ்ச்சியாக்கு வரையிலும், எருசலேம் உன்னை ஸ்திரப்படுத்தி புகழ்ச்சியாக்கு வரையிலும், நீ அவரை அமர்ந்திருக்க விடாதே. வாழ்வே வழியே வாழ்வே, நீ அமைதியானதான் அநேக பிரச்சனைக்கு காரணம். நீ அவர் சமூகத்திலே விழுந்து கிடக்கிறதை விட்டதுனாலதான், நீ அவர் பாதத்தை பிடிக்கிறதை விட்டதுனாலதான், இன்னும் அநேகருக்கு பதில் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை சொல்லு,
என்னை புகழ்ச்சியாக்கு வரை, ஆண்டவரே என்னை ஸ்திரப்படுத்து, புகழ்ச்சியாக்கு வரையிலும் நான் உண்மை அமர்ந்திருக்க விடமாட்டேன். என் ஆத்துமாவை நோக்கி அமர்ந்திருக்கிறது. நான் நம்புகிறது உம்மாலே வருமப்பா, நான் நம்புகிறது உம்மாலே வருமப்பா, நான் நம்புகிறது உம்மாலே வருமாண்டவர். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆமே, நீர் மௌனமாகிறாது, நீர் எங்களுக்காக எழுந்தருள் வீராக. நன்றி தகப்பனே.